குட், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அப்படி பிரேக் எடுத்துக்கிட்டாலும், ஐ மீன் வீடியோ ஷூட் பண்ணுறதுல பிரேக் எடுத்துக்கிட்டாலும் ஜேர்னலிங் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் ஜேர்னலிங் பண்ணுறப்போ நான் உங்ககிட்ட அந்த பேஜஸ்லாம் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் வந்து ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஐ மீன் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேட்டர்ன் ஷீட்டை வந்து டாப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் ஷீட் எந்த கலரில் இருக்கோ அதே கலர் பென் வச்சு எழுதியிருக்கேன். நீங்கள் சர்ச்சில் ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணுறப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற பேட்டர்ன் ஷீட்ஸ் கலெக்ஷனை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். குட் ஷெப்பர்ட், இந்த டாபிக்கை நான் ஒரு சீரீஸா பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். பைபிளில் ஜீசஸ் ஷெப்பர்டாகவும், அதாவது மேய்ப்பராகவும், நம்மளை ஆடுகளாகவும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி ஜீசஸ் மேய்ப்பராகவும் நம்மளை ஆடுகளாகவும் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றதை தான் இந்த சீரீஸில் நான் ஒவ்வொன்றா காட்ட போகிறேன். மேய்ப்பரையும் ஆடுகளையும் நம்ம கூடையும் ஜீசஸ் கூடையும் கம்பேர் பண்ணி இந்த ஒப்பிட்டு பார்க்குற இந்த விஷயத்தை நான் ஏன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், இன்டெப்த்தாக புரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு மேய்ப்பரோட குணாதிசயங்களை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நம்மளால ஜீசஸோட கேரக்டர் என்னன்றது, அவரோட ஹார்ட் என்னன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஜீசஸோட கேரக்டரை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க நம்ம அவருக்கு எவ்வளோ ப்ரெஷியஸ்னு தெரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சிக்கிட்டா வி வில் நாட் சீக் வேலிடேஷன் இன் த ராங் பிளேசஸ். நாட் ஒன்லி தட், நம்ம செல்ஃப் ஒர்த் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம கூட யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, வி வில் ஸ்டார்ட் டு மல்டிப்ளை வாட் எவர் காட் ஹேஸ் பிளான்டட் இன்சைடஸ். கடவுள் நம்மளுக்குள்ள விதிச்சு வச்சிருக்க டேலண்ட், விஸ்டம் எல்லாம் வந்து, கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு அப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குணாதிசயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மேய்ப்பரானவர் தன்னோட ஆடுகளை வயல்வெளிக்கு மேய அழைச்சிட்டு போறாரு. அப்படி அழைச்சிட்டு போற டைம் ஒரு சம்மர் டைமா இருக்கிற பட்சத்துல ஆடுகளோட மூக்குல வந்து ஈரப்பதம் ஏற்படும். அந்த ஈரப்பதம் ஏற்பட்ட உடனே அதுல நிறைய ஈக்கள் வந்து உட்காரும். உட்கார்றது மட்டும் இல்லை, நிறைய முட்டைகளை உற்பத்தி செஞ்சு அதுல இருந்து நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஈ வந்து மல்டிப்ளை ஆகும். நம்மளுக்கு கேட்கவே டிஸ்கஸ்டிங்கா இரிட்டேட்டிங்கா இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அந்த ஆடுகளுக்கும் இருக்கும். அதை வந்து வேர்ட்ஸ்னால டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஏன்னா அதோட நாஸ்ட்ரல்ஸ்குள்ளெல்லாம் போய் அதை தங்கி அதை வந்து பயங்கரமா ஒரு பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்கும். இந்த மாதிரி வேதனையில இருந்தும் அனோயன்ஸ்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்காக இந்த ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சொரசொரப்பான சுவற்றிலேயோ இல்ல முட்புதர்லேயோ தங்களோட மூக்க போய் உரச ஆரம்பிக்கும். அது உரசி முடிச்ச உடனே அந்த பெயின் வந்து ஈவன் மோர் பெயின்ஃபுல்லா மாறிடும். இன்னும் சில ஆடுகள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல எதிரில் என்ன இருக்குன்றத கூட பார்க்காம ஓட ஆரம்பிக்கும். அப்படி வேகமா ஓடுற ஆடுகள் வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்துரும். இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு நல்ல மேய்ப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஈக்கள் வரப்போற ஃபர்ஸ்ட் சைனை பார்த்த உடனே அவங்களோட ஆடுகளோட மூக்கு பகுதியில எண்ணெயை அப்ளை பண்ணுவாங்க. எண்ணெயை அப்ளை பண்ண உடனே இம்மிடியட்டா அந்த ஆடுகளோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் வந்துடும். இரிட்டேஷன் போயிடும், அக்ரவேஷன் போயிடும், ரெஸ்ட்லெஸ்னஸ் போயிடும். இன்ஸ்டெட் அந்த ஆடுகள் வந்து அந்த புல்வெளியில நிம்மதியா மேய ஆரம்பிக்கும். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அனோயன்ஸ், இரிட்டேஷன், அது இதுன்னு நம்மளுக்கு லைஃப்ல விவரிக்க முடியாத ப்ராப்ளம்ஸ் எத்தனையோ இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த ஆடுகள் எப்படி கண்முன் தெரியாம ஓடுதோ, நம்மளும் நிறைய தடவை அந்த மாதிரி கண்முன் தெரியாம ஓடி இருந்திருக்கலாம். ஓடி போய் எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்து நான் என்னதான் பண்றதுன்னு நம்ம ப்ரெசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஜீசஸ் ஒரு விஷயம் சொல்றாரு, தட் ஹி அனாயின்ஸ் ஹர் ஹெட் வித் ஆயில், நம்முடைய தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அந்த ஷெப்பர்ட் வந்து ஆடுகளோட தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்றாரோ, அந்த மாதிரி நம்மளோட இந்த குட் ஷெப்பர்ட் வந்து நம்மளோட தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்றாரு. பைபிளில் சொல்லியிருக்கிறது போல
அவர் நம்மளை வந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். Votre toast, je prie vous le rendre, Seigneur, Seigneur, car avec les soldats, il est toreros. Pour plaisir, ils ont les combats. Le cirque est plein ce jour de